அத்தியாயம் 37. அபிராம் வளர்ந்தான். அவன் வளர வளர நாகேந்திரனுக்கும் மந்தாகினிக்கும் இடைவெளி அதிகரித்து கொண்டே சென்றது. அதற்கு காரணம் மங்கை என்று மந்தாகினி சொன்னாலும் மந்தாகினியின் ஆசைதான் என்று அடித்து சொல்வார் நாகேந்திரன். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது அல்லவா? நாகேந்திரனும் விழித்துக் கொண்டார். முதல் விழிப்பு மங்கைக்கான வரனை நாகேந்திரன் பார்க்க ஆரம்பித்ததும் தொடங்கியது. மங்கை முதுகலை முதல்வரிடம் படித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு கல்யாணம், குழந்தை, இதில் எல்லாம் நாட்டமில்லை. வெறியோடு படித்துக் கொண்டிருந்தாள். எல்லாவற்றிலும் முதல் மாணவி, தங்கப்பதக்கம் என்று அடித்து தூள் கிளப்பினாள். இவ்வளவு அறிவுள்ள ஒரு பெண்ணை குடும்ப பொறுப்பு என்று சொல்லி வீட்டில் அடைக்க இருந்தோமே என்று தன்னை தானே திட்டிக் கொண்டார். மங்கையிடம் அவருக்கு சில வருத்தங்கள் கூட இருந்தன. படிக்கும் போதே சிறு சிறு வேலைகளையும் பார்த்தாள். காலடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் அவளுக்கு மெத்து மெத்தன்று இருக்க வேண்டும் என்று காஷ்மீரத்து கம்பளத்தை விரித்திருக்கும் அரண்மனையில் வசித்தவள் தட்டச்சு செய்து விரல் வலி என்று சொடக்கு போட்டு கொண்டிருப்பது அவருக்கு மிகவும் மன கஷ்டத்தை தந்தது. இதெல்லாம் தேவையாம்மா, நீ எப்படி வளர்ந்த பொண்ணு, இது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அத்தான், அதெல்லாம் அப்பாவோட பரம்பரை சொத்து. டைப் அடிச்சு நான் சொந்தமா சம்பாரிச்ச பணம் 25 ரூபா. நிஜமா அவ்வளவுதான் என் தகுதி. அதை இன்னமும் நான் உயர்த்திக்க வேண்டாமா? அடுத்து சிறிய பிளாட் ஒன்றை வாடகைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டதும் அதிர்ந்து விட்டார். மங்கையை இப்படியே விடக்கூடாது. நல்லவனாக பார்த்து கல்யாணம் செய்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும். நாகேந்திரன் அவரது நட்பு வட்டாரத்தில் மங்கைக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தார். உறவினர்களில் சில வரன்கள் இருந்தும் அவனது மாமா பூபதி, மங்கையின் தந்தை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கே அவரை பார்க்க வியப்பாக இருந்தது. ஏனென்றால் பூபதி சிரத்தை எடுத்த மகளுக்கு மாப்பிளை பார்ப்பதாக தெரியவில்லை. அதனால் நாகேந்திரன் தனது தம்பி மகேந்திரனிடம் மங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னால் அவனும் முறைக்கிறான். நாகேந்திரன் மட்டுமல்ல, மகேந்திரன் கூட காலாகாலத்தில் திருமணம் செய்து கொண்டு ஒரு பையனையும் பெற்றுவிட்டான். நம்ம மாதிரியும் மங்கையும் குடும்பம் குழந்தை என்று இருந்தால்தானே அவளுக்கு பாதுகாப்பு, மாமாவுக்கும் நிம்மதி. ராஜா பட்டம் வேறு அவனுக்கு முள்ளாய் குத்துகிறது. சொத்துக்களை திருப்பி எழுதி தருகிறேன் என்று சொன்னால் கொடுத்ததை திருப்பி வாங்கும் பழக்கம் நமது பரம்பரைக்கே இல்லை என்று மாமா சொல்கிறார். வீட்டில் இருக்கும் பணப்பைக்கு இது தெரிந்தால் அவரே சொல்கிறாரே நீ எதற்கு தர வேண்டும் என்று அதற்கும் தகராறு செய்வாள். மாமா வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மங்கையின் நிலை அவரது ஆரோக்கியத்தை பாதித்திருந்தது. உடல்நிலை முன்புக்கு இப்போது வெகுவாய் தளர்ந்திருந்தது. அதை சுட்டி காட்டினால், மங்கை உன்னோட பொறுப்பு, எனக்கு என்ன வந்தாலும் நீ அவளை பார்த்துக்குவதானே என்று கேட்கும்போது யாரோ கத்தியால் இதயத்தை குத்தி கிழிப்பதை போன்ற வழி நாகேந்திரனுக்கு ஏற்பட்டது. இதையெல்லாம் நினைக்கும் போதே தனது குடும்பமே மாமா வீட்டில் ஒட்டுண்ணியாக வாழ்வதைப் போல அருவறுப்பாய் இருந்தது நாகேந்திரனுக்கு. அதனால் தானே மங்கையின் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டார். எப்படியாவது இந்த கள்ளமில்லா பெண்ணை நன்றாக வாழ வைப்பேன். ஒரு 4-5 வரன்களை இதுவரை பார்த்தாகிவிட்டது. சிலர் பெண் பார்க்க வருவதாக கூட சொல்லியிருந்தனர். இருந்தும் ஒன்று கூட கைகூடவில்லை. கடைசி நேரத்தில் எப்படியோ தட்டி போயிற்று. நல்ல வேலை, எல்லா முன்னேற்பாடுகளையும் முடித்துவிட்டு இன்ப அதிர்ச்சியாக மகனமகனை மாமாவின் முன்பும் மங்கையின் முன்பும் நிறுத்தலாம் என்றெண்ணி தகவல்களை மனைவியை தவிர வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இல்லை என்றால் இன்னொரு ஏமாற்றமாக மங்கைக்கு இருந்திருக்கும். மந்தாகினிக்கு கூட பணத்தின் மேல் கொஞ்சம் நாட்டம் அதிகம் என்றாலும் மங்கையின் திருமண விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறாள். மனிதர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கும் அல்லவா? மந்தாகினிக்கு பணமும் அந்தஸ்தும் தான் அந்த பலவீனங்கள். ஆனால் தடங்களுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் சமய நேரம் கூடி வர காரணங்கள் ஒவ்வொன்றாய் நாகேந்திரனுக்கு புலனானது. மங்கைக்கு திருமணம் செய்வது எவ்வளவு கடினம் என்று உணர்ந்து திகைத்து போனார். ஒரு மாப்பிள்ளை மங்கையை பெண் பார்க்க வருவதாக சொல்லியிருக்க உறுதி செய்ய அவர்களது வீட்டிற்கு சென்ற பொழுதுதான் முதல் நாள் சொன்னதற்கு மாறாக இந்த சம்பந்தம் ஒத்து வராது என்றார்கள். நேத்து வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்ப மறுக்கிறது சரியில்லை, உங்ககிட்ட நேர்மையே இல்லை என்று முகத்திற்கு நேரே மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களிடம் நாகேந்திரன் முகம் சிவக்க சொன்னார். நேர்மை இல்லாதது உங்களிடமா இல்லை எங்களிடமா? நாங்களே தன்மையா சொல்லி கல்யாணத்தை மறுக்கலான்னு நினைச்சா எங்க மேலேயே குத்த சொல்றீங்க? இதுதான் உங்க நியாயமா? அப்படி என்ன நேர்மை இல்லாத காரியத்தை நாங்க செஞ்சிட்டோம் என்று நாகேந்திரனும் இயந்திரிக்கு புதிராக கேள்வி கேட்க, ராசி இல்லாத பொண்ணை இங்க தலையில கட்டிவிட பாக்குறீங்களே, இது நேர்மையான காரியமா? என்ன, ராசி இல்லாத பொண்ணா? ஆமா,
உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்ச உடனே அவரே இறந்துட்டாராமே, அதனாலதான் நீங்களும் உங்க தம்பியும் வெளியில பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, அவளுக்கு என் கூட தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிருந்தது. ஆனா அது நின்று போனதுக்கான காரணத்தை கூட நான் சொல்லியிருந்தனே. அது உண்மையானதானே எங்களுக்கு சந்தேகமே. நான் சொன்னது உண்மை இல்லைன்னா வேற யாரு சொல்றது உண்மை? உங்க மனைவி, அவங்க தான் இந்த உண்மையே எங்ககிட்ட சொன்னாங்க. என்ன, என் மனைவியா என்று இதை கேட்டு அதிர்ந்தார் நாகேந்திரன். ஆமா, அவங்க இங்க வந்திருந்தாங்க. அந்த மகராசி சொல்லலைன்னா எங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கவே இருக்காது. அவங்க தான் சொன்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கும் மகனுக்கும் ஆபத்துன்னு சொன்னதாலதான் நாங்க உங்ககிட்ட சொல்லவே தயங்கிடும். இதை கேட்டு பேசக்கூட முடியாமல் அதிர்ச்சியில் அமர்ந்து விட்டார். இப்படி நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடியவளா அவர் மனைவி? பணமும் பகட்டும் இப்படியா ஒருத்தியை ஆட்டுவிக்கும்? இங்க பாருங்க நாகேந்திரன், யாரோ ஒரு சொந்தக்கார பெண்ணை வாழ வைக்கிறதுக்காக உங்களையே நம்பி வாழ வந்திருக்கும் மனைவிய வதக்கிறது சரியில்லை. இனிமே மந்தாகினி கிட்ட நீங்க கடுமையா நடக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று அவரையே முறைத்தனர். நானா மனைவியை நான் வதப்பேனா? என்ன சொல்கிறார்கள் இவர்கள்? காலம் நாகேந்திரனுக்கு மந்தாகினியை அடையாளம் காட்டியதுடன் நிறுத்தவில்லை. அவரை கட்டம் கட்டி மந்தாகினிக்கு திருமணம் செய்து வைத்த சுதர்சனுக்கும் உண்மை தெரிய வேண்டிய சமயம் வந்தது. ஒரு வேளையாக நாக்பூருக்கு சென்றவன் எதிர்பாராத விதமாக ஜம்புலங்கத்தை சந்தித்தான். சுதர்சனுக்கு பல நாள்களாகவே குழப்பங்கள் இருந்தன. அவன் திருமணம் செய்து வைத்த மந்தாகினிக்கு அவன் எழுதிய கடிதங்கள் ஒன்றுக்கு கூட பதிலில்லை. பாவம் மந்தாகினி, அவளால் என்ன செய்ய முடியும்? அந்த முரடன் நாகேந்திரனின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். இப்படி தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டிருந்த சுதர்சனுக்கு உண்மை ஜம்புலிங்கத்தின் மூலம் விளங்கியது. நாக்பூரில் எதேச்சையாக கடைவீதியில் ஜம்புலிங்கத்தை சந்தித்தான் சுதர்சன். ஜம்புவும் சென்னையில் இருக்கும் நண்பர்களுடன் தொடர்பில் இல்லாத காலம் அது. தமிழ் பத்திரிகைகள் படிக்கும் வாய்ப்பும் இல்லை. இருந்தாலும் நாகேந்திரனுக்கும் மந்தாகினிக்கும் திருமணம் நடந்துவிட்டது என்பதை மட்டும் கேள்விப்பட்டிருந்தான். அதற்கு சூத்திரதாரி சுதர்சன் தான் என்பதை கூட அவன் அறியவில்லை. அவனோ, டேய் சுதர்சன் எப்படி இருக்க என்று அரவணைத்துக் கொண்டதை வைத்து சுதர்சனும் ஜம்புவுக்கு இன்னும் உண்மை தெரியாது என்பதை கண்டுகொண்டான். நண்பர்கள் இருவரும் நாக்பூரை பற்றி பேசிய பின்பு ஜம்புலிங்கம் ஆரம்பித்தான். நம்ம நாகேந்திரன் எப்படி நான் மந்தாகினி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அதுவும் காதல் கல்யாணம்னு வேற சொல்றாங்க. எப்படி காதல் கல்யாணம் பண்ணிருப்பான்? எல்லாரும் காதல் பண்ற மாதிரிதான். என்ன உயிர் நண்ப, உனக்கே தெரியாம காதல் பண்ணியிருக்கானா என்று சுதர்சன் வெறுப்புடன் கேட்டான். மந்தாகினி காதல் பண்ணான்னு வேணும்னா சொல்லு, நான் நம்புறேன். நாகேந்திரன் அவளை காதலிச்சான்னு நான் சத்தியமா ஒத்துக்கவே மாட்டேன். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா மந்தாகினி நாகேந்திரனுக்கு எழுதின காதல் கடிதத்தை நான் தானே படித்தேன். அவனுடைய மறுப்பையும் மந்தாகினி கிட்ட சொன்னது கூட நான் தானே. அன்றைய சம்பவத்தை ஜம்புலிங்கம் சொல்ல சொல்ல சுதர்சன் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தான். பணக்கார வீட்டு பையனு தெரியும், ஆனாலும் பயங்கர சிம்பிளா இருப்பான். நாகேந்திரனுக்கு மாமா பொண்ணு கூட திருமணம் நிச்சயமா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதும் திருமணம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவனோட அப்பா பெண்களோட சகவாசத்தால சொத்துக்கள் நிறைய இழந்துட்டதா தகவல். அதனால பெண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பான். பெண்களிடம் தனியா இருக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை கூட ஏற்படுத்திக்க மாட்டான். இந்த மந்தாகினி அவனை தனியா சந்திச்சு பேச எவ்வளவோ முயற்சி செஞ்சா. கடைசியா ஒரு நாள் நம்ம எல்லாரும் அந்த 5-star ஹோட்டல்ல விருந்துக்கு போனோமே, அன்னைக்கு கூட யாருமே தன்னை கூப்பிட வரல அப்படின்னு சொன்னாலே. நானும் நாகேந்திரனும் தான் அவ வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் பாதுகாப்பா இறக்கி விட்டோம். அப்பவும் கூட அவ கூட தனியா போகல, ஹோட்டல்ல வேலை செஞ்ச ஒரு பெரியவங்களை கூட அழைச்சிட்டு தான் போகணும்னு அவன் சொல்லிட்டான். அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருப்பான். அன்னைக்கு இந்த மந்தாகினி என்ன செஞ்சா தெரியுமா? அவ வீட்டு வாசல்ல ராத்திரி அவ்வளவு நேரம் கழிச்சு இறக்கி விடுறோம். இறங்கிட்டு நாகேந்திரன் கூட தனியா பேசணுங்கிறா. கையில ஒரு பரிசும் லெட்டரும் கொடுத்து இத நீ மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில அதை நான் தான் படிச்சேன். நாகேந்திரனுக்கு சுத்தமா அந்த பொண்ணு மேல விருப்பமே இல்லை. அவனே சொன்னான், பிரச்சனை பெருசாகும்னு நினைச்சு நான் தான் அந்த பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டேன். மறுநாள் அவகிட்ட சொன்னப்ப என்ன ஆங்காரமா கத்துனா தெரியுமா? ஒருவேளை மனசு கஷ்டத்துல கூட அப்படி கத்துக்கலாம் இல்லையா என்று மெதுவாக கேட்டான் சுதர்சன். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படிடா இவளை நம்புறீங்க? கல்லூரியில 2 வருஷம் அவள் நமக்கு ஜூனியராக இருந்திருக்கா. அவளோட நடவடிக்கையை பார்த்தாலே உன்னால அவளை பத்தி தெரிஞ்சுக்க முடியலையா? காலேஜ்ல எத்தனை பசங்க அவ பின்னாடி சுத்தினாங்க தெரியுமா? அதுல பணக்கார பசங்க கூட மட்டும்தான் அவ பேசுவா. பலர் கூட நானே அவளை ஹோட்டல்ல பார்த்துருக்கேன்.
அது ஒருவேளை நண்பர்களாக இருக்கலாம் இல்லையா? ஒரு பொண்ணு மேலே அனாவசியமாக பழி போடக்கூடாது. ம், பொண்ணு மேலே பழி போடக்கூடாது, ஆனால் மந்தாகினி பற்றின உண்மையாக சொல்லலாம். உனக்கேண்டா அவள் மேலே இவ்வளவு கரிசனம்? ஓஹோ, அந்த லிஸ்ட்ல நீயும் ஒருத்தனா? நிராகரிச்சிருப்பாளே. அவள் இருக்கிறதுலையே டாப்பான ஒருத்தனை தேடிட்டு இருந்தா. நம்ம செட்டில் நாகேந்திரன் தானே அது? ஆனால் அவன் ஜமீன்தான்னு நம்ம கிட்ட வெளிக்காட்டிக்கிட்டதே இல்லையே. எப்படி இவன் கண்டுபிடிச்சிட்டு போனா? செம்பழகத்தை சந்தித்து விட்டு திரும்பிய பின் சுதர்சனுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் யோசித்த போது தான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோமா என்ற சந்தேகம் துளிர்விட ஆரம்பித்தது. அவரது போலீஸ் புத்தியை வைத்து நன்றாக அவர் வேலை செய்த இடத்தில் விசாரித்த போது தான் ஏமாற்றப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார். அதனை மேலும் உறுதி செய்யும் விதமாக அடுத்த மாதமே மும்பையில் ஒரு அதிர்ச்சியை எதிர்கொள்ள நேரிட்டது சுதர்சனுக்கு. மும்பை தமிழ்ச்சங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மங்கையர்கரசி என்ற பெண்ணை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கல்வி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இலவசமாக மாலையில் கல்வி கற்றுத் தருகிறாள் இந்த பெண் என்று சொன்னதும் மனமாட பாராட்டினான். எனக்கு நண்பர்கள் பலர் அந்த ஏரியாவில் இருக்காங்கம்மா, உனக்கு என்ன உதவி என்னாலும் தயங்காமன் கிட்ட கேளு. ஆனால் மறுநாளை அவன் பைக்கில் சென்றபோது கண்முன்னே இருவர் அவளை கத்தியால் குத்திவிட்டு செல்ல இரத்த வெள்ளத்தில் மிதந்த மங்கையை காப்பாற்றி அருகிலிருந்த மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு செய்துவிட்டு குத்திய ரவுடிகளை மடக்கி பிடித்து விசாரித்தான். அவன் பார்த்தவரை மங்கை நூல் போல சின்ன சங்கலி மட்டுமே அணிந்த, கல்வியும் நற்பண்புகளும் மட்டுமே தனது அழகாகவும் ஆபரணமாகவும் கொண்ட பெண். எனவே இந்த கொலை முயற்சிக்கு காரணம் வேறு ஏதோ ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். பாலியல் தொழில் செய்து வரும் சிலரின் பெண்களுக்கு கல்வி கற்பிக்கிறாள் என்று சொன்னார்களே, அது பிடிக்காத யாரோ கொலை முயற்சியில் இறங்கினார்களோ? இவர்கள் இருவரும் அம்புகள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். எய்தவன் பற்றி தெரிய வேண்டாமா? எய்தவர் யார் என்று தெரிந்தபோது அவனது இதயமே சுக்கல் சுக்கலானது. மந்தாகினிக்கு உதவி செய்வதாக நினைத்து நாகேந்திரனை புதைகுழியில் தள்ளிவிட்டதை உணர்ந்து கொண்டான் சுதர்சன். மருத்துவமனையிலோ மங்கை அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க மகளின் நிலை கண்டு மாரடைப்பு ஏற்பட்டு பூபதியும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மங்கைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நாகேந்திரனிடம் கையெழுத்து வாங்கினார். அதில் திருமதி மங்கையர்கரசி வீரபாகு என்று பெயர் எழுதியிருந்ததை கண்டு திகைத்து நின்றான் நாகேந்திரன். அவரது கைகளை ஆதரவாக பற்றி கொண்ட மகேந்திரன் விளக்கத்தை தர ஆரம்பிக்க, அவருக்கு மட்டுமல்லாமல் நாகேந்திரனின் மன்னிப்பை வேண்டி வந்த சுதர்சனின் மனதிலும் பூகம்பத்தை அது உண்டாக்கியது. சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டதை பூச்சிகள் உணர ஆரம்பித்தன. ஆனால் தப்பிக்கவே முடியாத அந்த வலையில் தான் தானும் மட்டுமல்லாமல் மங்கையும் வசமாக சிக்கிக் கொண்டதைக் கண்டு மேலும் வழியறியாது திகைத்தார். எட்டு. சுகுமாரனுக்கு மந்தாகினியை பார்க்கவே பயமாக இருந்தது. சுகுமாரனா சுகுமாரனா என்று தன்னை சுற்றி வரும் அந்த கள்ளம் கபடமில்லாத குழந்தை அல்ல இவள். பணத்தாசை, பதவி ஆசை, ராணி ஆசை என்று தனது ஆசையினாலேயே கொஞ்சம் கொஞ்சமாய் அழிவிற்கு சென்று கொண்டிருக்கும் ஒரு பரிதாபமான பிறவியாகவே தோன்றினாள். அவளது யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் அநியாயம் என்பதற்கு அடுத்தபடியாக கொடூரமாகவே தோன்றின அவருக்கு. இப்பொழுதெல்லாம் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருந்தாள் மந்தாகினி. மந்தாகினியின் மகன் அபிராமை நினைத்தால் இன்னமும் பாவமாக இருந்தது. அவனை பாகமங்கலத்தின் வாரிசாக்க வேண்டும் என்ற வெறியில் யாரோ மந்திரவாதி சொன்னான் என்று அவனை பூஜையறையில் இரவு முழுவதும் வாழை இலையில் படுக்க வைப்பதும், பூஜையறைக்குள்ளேயே வலுக்கட்டாயமாக தள்ளி அடைத்து வைப்பதும் இன்று அவளது போக்கே ஒரு மனநோயாளியைப் போல தோன்றியது. நாகேந்திரன் தொழில் விஷயமாக ஊர் சுற்றுவது இவளுக்கு மிகவும் வசதியாகிவிட்டது. சமீப காலமாக இவளை தவிர்க்கவே அவர் வீட்டை விட்டு கிளம்பி விடுகிறாரோ என்ற சந்தேகமும் சுகுமாரனுக்கு இருக்கிறது. சென்ற முறை சுகுமாரனுக்கு ஒரு இக்கட்டான நிலை. நாகேந்திரனின் திருநெல்வேலி சொத்து ஒன்றின் லீஸை புதுப்பிக்க வேண்டியிருந்தது. வழக்கமாக பாகமங்கலத்தில் இளைய ஜமீன் மகேந்திரனின் பொறுப்பில் தான் இவை நடைபெறும். இந்த முறை பொறுப்பு இவரிடம் ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. பாகமங்கலம் குடும்பத்தினரை பார்க்கும் போதே அவருக்கு மனதில் குத்துகிறது.
மனசாட்சியை அடக்கி வைத்துவிட்டு வேலை செய்து வருகிறார். மந்தாகினியின் தயவு இல்லை என்றால் இன்னமும் பஜாஜ் ஸ்கூட்டரில்தான் சுற்றி கொண்டிருப்பார். இப்போது கடனெல்லாம் அடைத்துவிட்டு சொந்த வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் இப்போதைக்கே அவளுக்கு துணையாக நிற்போம். அவளை தப்பு செய்யாமல் முடிந்தவரை தடுப்போம் என்று மனதை சமாதானப்படுத்திவிட்டு சென்றவருக்கு வக்கீல் வீட்டில் பார்த்த பத்திரங்கள் தலையில் இடியே இறக்கியது. என்ன, இந்த மங்கையின் பெயர் மங்கையர்கரசி வீரபாகுவா? வக்கீல் வேறு நக்கலாக, உங்க மந்தாகினிய சந்தித்ததா சொல்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மங்கையர்கரசி சட்டப்படி மனைவி ஆயிட்டாங்க. இத சொல்லி உங்க தங்க கல்யாணம் செல்லாதுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் போதும். இன்னமும் இந்த குடும்பத்துல பெண் பாவம் அது இதுன்னு நம்பிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இறக்கப்படலைன்னா மந்தாகினியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவங்க மட்டும் இறக்கப்படலன்னா மந்தாகினியோட நிலைமை என்ன இருக்கும்னு கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்க. மங்கையோட கல்யாணம் நடந்தது யாருக்குமே தெரியாது. ஆனா என் தங்க மந்தாகினியோட மானம் பத்திரிக்கை வர வந்துருச்சே, அவளை நீங்க இப்போ உயிரோடவே இப்போ பார்த்துருக்க முடியாதுல்ல? என்னவோ நடந்தது நடந்துருச்சு. செலவு கணக்கை பார்க்கும்போது உங்க தங்க கூட இந்த புது பணத்தையும் பதவியையும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அடுத்தபடியா பாகமங்கலத்துக்கு அடியெடுத்து வைக்கிறதா வர செய்தி தான் சரியில்லை. ஏன்னா அதுக்கு ஆசைப்படும் தகுதி உங்க வீட்டில் யாருக்குமே இல்லை. நீங்க மங்கைக்கு விடுதலை தந்துட்டு வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாங்க. உங்க வீட்டில் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அதை மட்டும் செய்ங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மகேந்திரன் இந்த செய்தியை தெரிவிக்கத்தான் தனக்கு இந்த வேலையை தந்து வலுக்கட்டாயமாக வக்கீலை சந்திக்க வைத்திருப்பார் போலிருக்கிறது. ஐயோ, இந்த வக்கீல்களும் டாக்டர்களும் இருக்கிறார்களே, பயங்கரமான உண்மையை கூட வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல இறக்குகின்றனர் என்று நினைத்துக் கொண்டார் சுகுமாரன். இப்போது இந்த உண்மையை மந்தாகினியிடம் சொல்லி மங்கையை அவளது ஆட்டத்திலிருந்து விலக்கி வைக்க சொல்ல வேண்டும். இவள் பணத்துக்கு ஆசைப்பட்டால் நல்ல பணக்காரனை கட்டிக்கொள்ள நினைத்தாள். ராஜ வாழ்க்கையே இப்போது கிடைத்திருக்கிறது. கஷ்டப்பட்டதை சொல்லி காட்டக்கூடாது. இருந்தாலும் மந்தாகினி விஷயத்தில் முன்பு உணவுக்கே கஷ்டம், இப்போது இவ்வளவு கிடைத்தும் இன்னும் இன்னும் என்பது பேராசையல்லவா? பதமாக மந்தாகினியிடம் இதை சொல்லி முடிப்பதற்குள் அவருக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. மங்கைதான் நாகேந்திரனின் முதல் மனைவி, இவர்களது திருமணம் செல்லுமா என்பது கூட சந்தேகம்தான் என்று சொல்லி முடிக்கும் வரை உணர்ச்சிகளை காட்டாமல் அமர்ந்திருந்த மந்தாகினி அதன் பின் சுகுமாரன் அங்கிருப்பதையே மறந்து சிந்தனையில் ஆழ்ந்தாள். யோசிக்கும் போதே அவரது முகம் எத்தனையோ பாவனைகளை காட்டினான். கண்களை சுருக்கினாள். கையால் நெற்றியை குட்டிக்கொண்டாள். கண்மூடி சாய்ந்து கொண்டாள். அரை மணி நேரம் ஆனது. முள்ளின் மேலே நிற்பது போல சுகுமாரன் அவதிப்பட்டார் அங்கு. பின்பு பலமாக பயங்கரமாக சிரித்தாள் மந்தாகினி. மந்தாகினி, உனக்கு என்னாச்சு, பைத்தியமா பிடிச்சிருச்சு? பைத்தியம் இல்லைண்ணா, சுகுமாரண்ணா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது சந்தோஷமான சிரிப்பு. உன் வீட்டுக்காரன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணியிருக்கான், எப்படி உன்னால சிரிக்க முடியுது? என்ன சொல்றீங்க, இவ்வளவு நாள் இந்த மங்கை யாரை கல்யாணம் பண்ணிக்குவாளோ, சுத்த நம்ம கையை விட்டு போயிருமோன்னு எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? நாகேந்திரனும் நான் மங்கைக்கு பொண்ணு பார்க்க போக விடாம மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை தடுத்து நிறுத்தின தகவல் தெரிஞ்சும் வந்து என்ன அடிக்கல திட்டல, ஆனா எங்கிட்ட நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டம்மா, இனிமேல் உங்ககிட்ட எதையும் பகிர்ந்துக்கிறதா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாள். அதுல இருந்து மங்கை என்ன ஆனா பாகமங்களும் என்ன ஆச்சுன்னு நினைச்சு எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இப்பதான் தெரியுது அவளோட வாழ்க்கை பிடி என் கையில. என்ன சொல்ற மந்தாகினி, அவதான் முதல் பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா எனக்கு தான் பிள்ளை இருக்கு. என் அபிராம் தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு. அப்போ மங்கை? மங்கைக்கும் இவன் தான் வாரிசா இருக்கணும். நாகேந்திரன் அவளை அப்படியே விட்டுட மாட்டார். விடுதலை தந்து வேற கல்யாணம் அமைச்சு தருவார். அது நடக்கவே கூடாது. அவ கடைசி வரையிலையும் ஒன்று கல்யாணமாகாம இருக்கணும், இல்ல நாகேந்திரனுடைய மனைவியா தான் இருக்கணும். போது மந்தாகினி, உன்னோட பேராசைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பாவம், அவளோட பாவம் நம்மளை சும்மா விடாது. அப்ப நான் பாவம் இல்லையா சுகுமாரண்ணா? என் வாழ்க்கை மட்டும் அடுத்தவங்க போடுற பிச்சையிலேயே நடக்கணுமா? எங்க அப்பாவால எத்தனை இடத்துக்கு நான் மாறி இருக்கோம். உங்க அம்மா கூட எப்படி முகத்தை சுழிச்சிட்டு எனக்கு சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? இந்த பணத்தால தானே, இந்த பதவியால தானே நான் கஷ்டப்பட்டேன். இப்போ அதை நான் அனுபவிச்சுட்டு போறேனே. பரம்பரை பரம்பரையா ராஜ குடும்பம்னு உட்கார்ந்து சாப்பிட்றவங்க கொஞ்ச நாள் நம்மள மாதிரி உழைச்சுதான் கஞ்சி குடிக்கட்டுமே.
அவங்களுக்காக இறக்கப்படாத. ஒருத்தர் ராஜாவா மாற எத்தனையோ பேரை காயப்படுத்திட்டு தான் அந்த பதவியில ஏறியிருப்பான். இப்ப கடவுள் ஏன் மூலமா தண்டனை தர்றாருன்னு நினைச்சுக்கோ. ஒரு வாழ்க்கை பாழத்தை நீ புரிஞ்சுக்கோ சுகுமாரண்ணா. நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படு. அதுக்கு மாறா நல்லவனா வாழணும்னு ஆசைப்பட்ட நாய்ப்படாத பாடுபடணும் என்று அவருக்கு புத்தி சொன்னாள் மந்தாகினி. நீ என்ன சொன்னாலும் எனக்கு சரியா படல, சப்பக்கட்டு மாதிரி தான் தோணுது. நீ இனிமே எனக்கு உதவ மாட்ட போல இருக்கே என்பது போல அவனை ஒரு பார்வை பார்த்தவள் சுதாரித்துக் கொண்டு, சரி நீ சொல்றதை யோசிக்கிறேன். அந்த மங்கை இப்ப எங்க இருக்கா? நம்ம வேணும்னா போய் மன்னிப்பு கேட்கலாம். அவ இன்னும் பம்பாயில தான் இருக்கா. மெதுவாக வக்கீலிடம் பேசிய போது அவர் அறிந்த விஷயங்களை பற்றி தகவல்களை இப்போது வாங்கினார். இப்ப நீ வீட்டுக்கு போய் தூங்க, அடுத்த வாரம் ஒரு நாள் போயிட்டு வரலாம். அவர் வீட்டிற்கு சென்றதும் பயங்கரமாக நடந்து கொண்டே யோசித்தாள். பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவளாக தூங்கினாள். மறுதினம் ஒருவனை கூப்பிட்டு அனுப்பினாள். அவன் அவளுக்கு பழக்கமான நம்பூதிரியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். இந்த போட்டோவை பிடி. இவ பம்பாயில இந்த கல்லூரியில படிக்கிறா. இவளை பின்தொடர்ந்து போய் ஆள் அரவம் இல்லாத இடத்துல கத்தியால வயிற்றுல குத்திடு. கத்தியால நெஞ்சிலேயே குத்தலாமே. முட்டாள், வயிற்றுல தான் குத்தணும். ஒருவேளை அவ பிழைச்சிட்டா கூட அவளால குழந்தை பெற்றுக்க முடியக்கூடாது. அது மாதிரி உன் வேலை இருக்கணும், புரிஞ்சுதா? அந்த நபர் சென்றவுடன் தனக்குள் சொல்லி கொண்டாள். சுகுமாரண்ணா, உனக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? ராணி தேனி ஒரே சமயத்துல ஒன்னே ஒன்று மட்டும் உருவாகாது. பல தேனீக்களை ஒரே சமயத்துல ராணி தேனியாக்க முயற்சி நடக்குவாங்க. இதுல ஒரே ஒரு ராணி தேனி மட்டும் முந்திக்கிட்டு வெளிவரும். வெளிவந்த ராணி தேனியோட முதல் வேலை என்ன தெரியுமா? மற்ற ராணி தேனிகளை வெளியவே வரவிடாம கொள்றது தான். அதுக்கு பேர் கொலை இல்லை, இயற்கையோட கணக்குப்படி சர்வைவல். அதைத்தான் இப்ப நானும் செய்யறேன். மந்தாகினியின் திட்டம் பழித்துவிட மங்கையர்கரசியை கோழிப்படையைச் சேர்ந்த இருவர் வயிற்றில் பலமாக குத்தினார்கள். ஆனால் சுதர்சன் தக்க சமயத்தில் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்ததால் உயிர் பிழைத்துக் கொண்டார் மங்கையர்கரசி. ஆனால் அவரது ஓவரியில் ஒன்று முழுமையாக சேதமாகிவிட்டது. வயிற்றிலும் பல இடங்களில் சேதங்கள். 6 மாதங்கள் அரும்பாடுபட்டு அவளை ஆளாக்கி கொண்டு வந்தார்கள். கொச்சிக்கு சென்று மந்தாகினியிடம் கடுமையான குரலில் விசாரித்தான் நாகேந்திரன். ஆனால் அவளும் அசராமல் சாட்சியம் கேட்டாள். அவள் உயிர் பிழைச்சிட்டா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன வேணும்? அவளை கத்தியில குத்துனதுல குழந்தை பிறக்காதுன்னா அதுக்காக நான் என்ன செய்யறது? எதுக்காக என் மேல பழி போடுறீங்க? மங்கையர்கரசியை திருமணம் செய்து வைப்பதற்காக அவர்கள் அனைவரும் திட்டம் போட்டு அவள் மீது பழி போடுவதாக கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தாள். ஓரளவு விவரம் தெரிய ஆரம்பித்திருந்த அபிராமை கட்டி கொண்டு ஓவென்று தலைவிரி கோலமாய் அழுகையை தொடங்க, அழுது கொண்டே அம்மாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அப்பாவை பார்த்த அபிராமின் கண்களில்தான் அத்தனை கோபம். நீங்க அம்மாவை அடிச்சீங்களா என்று மழலை மொழியில் கேட்கும் மகனிடம் எப்படி தன் நிலையை விளக்குவது? கைகளை கட்டிக்கொண்டு மந்தாகினியை உரித்து பார்த்த நாகேந்திரன் சொன்னார், நான் அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லவே இல்லையே மந்தாகினி, உனக்கு எப்படி தெரியும்? சோ நீதான், நீதான் மங்கையோட இந்த நிலைமைக்கு காரணம் இல்லையா? அவளுக்காக நீங்க ஏன் இவ்வளவு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அவ என் மாமா பொண்ணு. என் மாமா எனக்கு தகப்பனை விட மேலானவர். என் கதை முழுக்க உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது வந்தாகினி? உனக்கு மனசாட்சின்னு இருக்கா இல்லையா? எனக்கு என்னமோ அவ மாமாவின் பொண்ணு அப்படிங்கிறத விட மனைவிங்கிற உரிமையும் கடமையும் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதா படுது. ஓ, அதுதான் நீ செஞ்ச கொடூரமான செயலுக்கு விளக்கமா? இதை நீ என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. மங்கைக்கு விடுதலை தந்து வேற இடத்துல திருமணம் செஞ்சு நாம ரெண்டு பேருமே வச்சிடலாம். அவளோட எதிர்கால வாழ்க்கையை அழிக்க நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதை கேட்டு மந்தாகினி சிறிது சற்று குரலை தனித்தாள். அபி, நீ போய் விளையாடு, நான் அப்பா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நாகேந்திரனிடம் இப்போது திரும்பினாள். இப்போ அவளுக்கு நீங்க மனவிலக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மங்கைக்கு ஏதோ வாழ்க்கை அமைச்சிட்டு போறா, அதையும் நாம ஏன் தடுக்கணும்? அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. ஆனா அவ உங்களுக்கு மனைவியா இருந்தாதான் நீங்க பாகமங்கலத்து ராஜா, அபிராம் அடுத்த ராஜா. விவாகரத்து செஞ்சுட்டா இந்த வாரிசு போட்டிலும் உங்க தம்பி மகேந்திரனின் மகனும் வந்துடுவான்.
ஆக மங்கை அவளுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை சந்தோஷம் குழந்தை இது எல்லாம் தாரவாரத்து கொடுத்துட்டு ஒரு உயிரற்ற ஜடமா வாழ்ந்துட்டு முடியணும் இல்ல? நான் அப்படி சொல்லலையே, அவளுக்கு இப்ப என்ன குறை? உங்களுக்கு மனைவின்னு ஒரு பதவி, மனசார என் கணவனை விட்டு தரும் நான் பெறாத பிள்ளையா அபிராம். அவகிட்ட நீதான் மங்கையை கவனிச்சுக்கணும்னு சொல்லி வளர்க்கலாம். இன்னமும் பாகமங்கலத்து ராஜா குடும்பம்னு ஒரு கௌரவம். இப்படி அவளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு அவ சந்தோஷமா வாழலாமே. இதையே நானும் உங்ககிட்ட சொல்லலாமே மந்தகினி. உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே. ஏன் சுதர்சன் மூலமா எனக்கும் அங்கேக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்தின? சூழ்ச்சி செய்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ? இதை கேட்டு திகைத்து போனாள் மந்தாகினி. இது பழங்கவே அல்லவா, இந்த உண்மை எப்படி நாகேந்திரனுக்கு தெரிந்தது? இனி அவளது வாழ்க்கை என்று அவள் திகைத்து நின்றாள். சுதர்சன் தான் மங்கையை காப்பாற்றி பிழைக்க வச்சது. இன்னும் ஒரு நாள் இப்படியும் வெளியே வந்தே தீரும் மந்தாகினி. ஒருவர் அழிச்சு இன்னொருத்தர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இப்போ உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆனாலும் அபிராமுக்காக தான் இந்த விஷயத்த முழுங்கிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். எங்க கிளம்புறீங்க? எனக்கு என் மகனுக்கும் பதில் சொல்லுங்க. நீயே சொல்லிட்டியே மங்கை என் மனைவின்னு. எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணை உயிரோட நடமாட வைக்க இன்னும் ஏகப்பட்ட சிகிச்சை தர வேண்டி இருக்கு. என் மனைவி மங்கை உயிரோட இருக்கணும், நல்லபடியா குணமாகணும்னு வேண்டிக்கோ. அவளுக்கு உன் மூலமா இன்னொரு முறை ஏதாவது நடந்தது அபிராம் அனாதை ஆயிடுவான். கடகடவென மாடிப்படியிலிருந்து இறங்கி இருளில் மறைந்து அவர் சென்ற திக்கை வெறித்து நோக்கியபடி நின்றாள் மந்தாகினி. கண்விழித்து பார்த்த மங்கையின் முன் ஒரு பெண் சுடிதார் அணிந்து கொண்டு குட்டையாக முடியை வெட்டி கொண்டு நின்றாள். அவளது முகம் கழுத்து எல்லாம் ஆழமான வெட்டுக்காயம். நீ மங்கை நம்ம லீலாமா? முகத்துல என்ன காயம்? போன வாரம் பாகமங்கலம் போயிருந்தேன், அப்ப குடும்பத்துல தகராறு, ஜெயின் வெட்டிட்டான். ஜெயின் லீலாமாவின் கணவன். அவ வீட்டில் இருந்தவங்க அவங்களையும் வெட்டிட்டான். ஒருத்தர் கூட இப்போ உயிரோட இல்லை. இவளை மட்டும்தான் என்னால் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. அவரது கண்களில் என்ன புரிந்து கொண்டாரோ? அப்போ அவள் வாழ்க்கை நீ நம்ம கூட தாம்மா. நம்மன்னா? நீ நான் மாமா நம்ம கூட இனி இவளும் ஒருத்தி. அப்போ உங்கள் மனைவி மங்கையரசி வீரபாகு நீதானே? அப்போ நீதானே என் மனைவி? வேண்டாதா, நான் இப்படியே இருந்துடுறேன். படிப்பு வேலை எனக்கு இது போதும். உனக்கு உரிமையானது நீ கேட்டு வாங்கணும் மங்கை. இருந்தாலும் மந்தாகினிக்கு தான் பணம் மட்டும் போதும், ராஜாவா இல்லாத நான் தேவையே இல்லை. ஆனால் நீயும் அப்படியே தான் சொல்றியா? நானா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? உனக்கு படிப்பு மட்டும் போதும் இல்லையா? அப்போ நான் வேண்டாம்ல? அப்படியெல்லாம் இல்லாதா, உங்கள் வாழ்க்கையை மந்தாகினியோட நான் பங்கு போட விரும்பலை. ஆனால் காலம் இப்படி தான் நடக்கணும்னு விதிச்சிருக்கேன் மங்கை. சரி, எதையும் யோசிக்காத, இப்போ நீ படுத்து நல்லா தூங்க. மங்கையை பார்க்க வந்த சுதர்சன் நாகேந்திரனிடம் கேட்டான். மந்தாகினியை கைது செய்ய போதுமான ஆதாரம் இல்லை, இனி என்ன செய்ய போற? அவளை விவாகரத்து செஞ்சுட்டு மங்கை கூட வாழ போறியா? இல்லை, அவள் விவாகரத்து தரமாட்டான். அப்புறம் இதுக்கு என்னதான் வழி? செல்லாத திருமணத்தில் இறுதி வர வாழ்றது தான் மந்தாகினிக்கு நான் தரும் தண்டனை. எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும் சுதர்சன். சுகுமாரன் மூலமா வீட்டில் அபிராம பார்த்துக்க நம்பிக்கையான ஒரு ஆளை ஏற்பாடு செய்யணும். அவர் மந்தாகினியோட அண்ணன் இல்லையா? ஆமாம். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவர் மனசாட்சி இருக்கிறவர். அவளோட இந்த கொலை முயற்சி இதெல்லாம் அவரோட பங்கு இல்லாமல் இவளே செஞ்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தவிர மந்தாகினி அவரை ரொம்ப ஓரளவு நம்புவா. சரி, நானே அப்போ நேரில் போய் பார்த்துட்டு வரேன். மந்தாகினியை சந்தித்து தனிப்பட்ட முறையில் எச்சரிச்சிட்டும் வரேன். ஆனால் இப்போ மங்கையோட நிலைமை என்ன? தெய்வாதீனமாக மங்கைக்கு ஒரு ஓவரி தான் கத்தி குத்தலை பாதிப்படைஞ்சிருக்கு, மற்றொரு ஓவரி காப்பாற்றப்பட்டிருக்கு. கர்ப்பப்பையில் கூட சில காயங்கள் இருக்குது. இந்த நிலைமையில் மங்கையோட மனசு மாதிரி சம்மதித்தாலும் அவளை திருமணம் செய்துக்க தகுதியான நபர்கள் முன் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் என்று சற்று இடைவெளி விட்டவர் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தார். காலம் எப்படியோ எனக்கும் மங்கைக்கும் முடிச்சு போட்டு இணைச்சிருக்கு. அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறதா முடிவு செஞ்சிட்டேன். இனி மங்கையும் என் மனைவி தான். மங்கையை குணப்படுத்த லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்.
எந்த மங்கைக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு இத்தனை கிரிமினல் வேலை செஞ்சாலும் அந்த மங்கைக்கு ஒரு வாரிசு வேணும். என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க ஒரு வாரிசு வருவோம். லண்டனில் மகப்பேறு மருத்துவர்களின் முயற்சியால் அதிநவீன டெக்னாலஜியின் உதவியுடன் மங்கைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாகேந்திரனின் வாக்கு பலித்தது. மருத்துவர்களின் விடாமுயற்சியால் மங்கைக்கு அழகிய மகன் பிறந்தான். எத்தனையோ சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள் மற்றும் சதி வேலைகளை தாண்டி மங்கைக்கும் தனக்கும் பிறந்த மகனை தூக்கி கொஞ்சினான் நாகேந்திரன். நீ எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாதவன், தீமையை நாசம் செய்ய வந்தவன். அதனால உன் பெயர் அவினாஷ்.